ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஃபார்மிங். இன்றைக்கி நம்ம NFT ரிசர்வாயர் கெப்பாசிட்டி எப்படி நம்ம டிசைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய குவீரிஸ் வந்துருந்தது, சேனல்லையும் நிறைய பேர் கேட்டாங்க, இமெயிலும் பண்ணியிருந்தாங்க, இந்த கெப்பாசிட்டி நம்ம எப்படி டிசைட் பண்ணணுன்னு. ஸோ NFT உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக். ஸோ நம்ம ஒரு பைப் சிஸ்டமில் செடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிசர்வாயர், ஒரு சின்ன டேங்க் மாதிரி வச்சுருப்போம். அதுலேருந்து தான் நம்ம இந்த பைப் NFT சிஸ்டம்க்கு நம்ம நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த கெப்பாசிட்டி எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது, என்ன சைஸ் ரிசர்வாயர் வைக்கிறதுன்னு நிறைய பேர் குவீரிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போது எந்த மாதிரி மெத்தட் எடுக்கிறோன்னா, பிளான்ஸ் ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று ஸ்மால் பிளான்ஸ், அந்த அதர் ஒன் இஸ் லார்ஜ் பிளான்ஸ். ஸ்மால் பிளான்ஸ்னால் எல்லா டைப் ஆஃப் கீரை, அந்த மாதிரி இப்போ ஸ்பினாச் அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா அதுக்கு ஆவரேஜாக ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் தண்ணி பர் பிளான்ட்டுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு செடிக்கு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி லார்ஜ் பிளான்ஸ் லைக் டொமேட்டோ அதெல்லாம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் ஆர் 5 to 7 லிட்டர்ஸ் தண்ணி பர் பிளான்ட்டுக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் ஒரு ஒரு ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். பட் இது ரைட்டாக ராங்கான்னு எதுவும் இல்லை, பட் இதுதான் ஆவரேஜாக பிளான்ட்டோட இன்டேக். ஸோ இது வச்சு தான் நம்ம ரிசர்வாயர் சைஸ் டிசைட் பண்ணணும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, நீங்கள் இந்த ஃபிக்ஸ்டு ஃபார்முலா வச்சுட்டு போகக்கூடாது. ஸோ இந்த ரிசர்வாயர் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கிறதோ அவ்வளோ பெட்டர் நமக்கு. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் செட்டப் ஒரு 10 plants செட்டப்னு வச்சுக்கோங்களேன். NFT 10 plants செட்டப் அண்ட் ஸ்பினாச் நம்ம பண்ணுறோம்னா, ஸோ 10 plants ஸ்பினாச்சுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 1.5லேருந்து 2 லிட்டர்ஸ். ஸோ ஆவரேஜாக நம்ம இந்த 10 செடிக்கு 15லேருந்து 20 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஸோ நம்ம அந்த கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 மடங்காக அல்ல ஒரு 3 மடங்காக எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி நம்ம போடுறது பெட்டர். ஸோ 20 லிட்டர்ஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஒரு 40 லிட்டர்ஸ் ரிசர்வாயரோ இல்லை ஒரு 60 லிட்டர்ஸ் ரிசர்வாயர் போகிறது பெட்டர். ஸோ எப்போவுமே அந்த மாதிரி மெத்தட் போகிறது தான் பெட்டர். நீங்கள் ஃபிக்ஸ்டு ஃபார்ம்லாம் வச்சுட்டு 20 லிட்டர்ஸ் தேவைப்படும்னா 20 லிட்டர்ஸ் ரிசர்வாயர் வைக்கக்கூடாது. பெரிய பெரிய கெப்பாசிட்டி தான் வைக்கணும் எப்போவுமே. ஸோ 20 லிட்டர்ஸ் உங்களுக்கு கால்குலேஷன் வந்துச்சுன்னா யூ கோ ஃபார் அ பிகர் கெப்பாசிட்டி, 50 லிட்டர்ஸ் 60 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கிறது தான் பெட்டர். அது ஏன்னு சொல்கிறேன், ஸோ நீங்கள் ரிசர்வாயர் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இந்த தண்ணி நமக்கு கரெக்டாக ஆப்டாக நமக்கு அதில் ரிசர்வாயரில் இல்லைன்னா நமக்கு செடிகள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸோட ஹோல் சொல்யூஷன்ஸ் கரெக்டாக செடிக்கு போகுமா தெரியாது. ஏன்னா தண்ணி குறைய நியூட்ரியன்ஸ் சிலது நம்ம ரிசர்வாயரில் நின்று போயிடும். ஸோ தோஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நியூட்ரியன்ட் சொல்யூஷன்ஸ் கரெக்டாக செடி கிடைக்குமா தெரியாது. செகண்ட் ஒன் ஆப்வியஸ்லி இந்த தண்ணி குறைய நமக்கு pH மாறும். ஸோ pH ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறைய வரும். அண்ட் லாஸ்ட் ஒன் இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேஷன். இப்போ செடிக்கு ஆக்சிஜன் தண்ணியிலேருந்து தான் கிடைக்கும். ஸோ நம்ம தண்ணியில் பார்த்திங்கன்னா டிசால்வ்டு ஆக்சிஜன்னு சொல்லுவோம். அது டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்குது. அதுதான் பிளான்ட்ஸ் அப்சார்ப் பண்ணும். அந்த டிசால்வ் ஆக்சிஜன் அப்சார்ப் பண்ணும். ஸோ தண்ணி குறைய அந்த ஆக்சிஜனும் கம்மியாகும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக நீங்கள் அந்த கரெக்டாக 20 லிட்டர்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிகர் கெப்பாசிட்டி வச்சுட்டிங்கன்னா ஸோ ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸும் வராது. ஸோ நீங்கள் கரெக்டான கெப்பாசிட்டி வச்சிங்கன்னா சில டைம் உங்களுக்கு டெய்லியும் நியூட்ரியன்ஸோட தண்ணி உங்களுக்கு ரீஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு லாஜிக் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் வைக்கிற செடி ஸ்மால் பிளான்ட்டாக லார்ஜ் பிளான்ட்டானு. ஸ்மால் பிளான்ட்னா ஒரு 1.5 லிட்டர்ஸ் டு 2 லிட்டர்ஸ் பர் பிளான்ட். லார்ஜ் பிளான்ட்னா 5 லிட்டர்ஸ் to 7 லிட்டர்ஸ் பர் பிளான்ட். இது வச்சுட்டு யூ கோ ஃபார் ஒரு நம்பர் வந்தப்பறம் யூ கோ ஃபார் ட்வைஸ் ஆர் த்ரைஸ், ஒரு 2 மடங்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி வச்சுட்டிங்கன்னா இட் வுட் பி குட் ஃபார் யுவர் ஹோல் NFT செட்டப். ஸோ இதுதான் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் இது ஒரு ஃபிக்ஸ்ட் ஃபார்முலா. இது ஆர் திஸ் இஸ் திஸ் ரைட் ஆர் ராங்னு இல்லை. பிகாஸ் நம்ம நம்ம TDSும் pH நம்ம ஹியூமிடிட்டி வச்சும் நிறைய மாறும். ஸோ பிளான்ட் ட்ரான்ஸ்பயர் பண்ணி தண்ணி நிறைய எடுத்துக்கிச்சு அந்த மாதிரி இதிலெல்லாம் நிறைய சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். பட் யூ ஷுட் கோ வித் அண்ட் அப்ரோச் விச் இஸ் அ ப்ரூவன் ஒன். இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு பெரிய கெப்பாசிட்டி வச்சுருந்தேன் விச் வில் ஒர்க். ஸோ அந்த ஒரு மெத்தடாலஜியில் தான் நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் பேஸ்ட் ஆன் யுவர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஹவு தி ஹோல் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ கோ ஃபார் அ பிகர் கெப்பாசிட்டி ஸோ தட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பேசின ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி பேசலான்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.